வருமான வரித்துறைக்கு கிடைக்கும் தகவல்களின் அடிப்படையிலேயே சோதனைகள் நடைபெறுகின்றன. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தகவல். தமிழக வரலாற்றில் சட்டமன்றத்துக்கு ஒருநாள் கூட விடுமுறை எடுக்காமல் பங்கேற்ற ஒரே முதலமைச்சர் நான்தான். தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் பழனிசாமி பெருமிதம். செஞ்சிக்கோட்டை பன்னாட்டு சுற்றுலா மையமாக மாற்றப்படும். தேர்தல் பிரச்சாரத்தில் ஸ்டாலின் பேச்சு. திமுகவும் அதிமுகவும் மக்களுக்கு என்றுமே விசுவாசமாக இருந்ததில்லை. தேர்தல் பிரச்சாரத்தில் கமல்ஹாசன் சாடல். தமிழகத்தில் ஒரே நாளில் 1779 பேருக்கு கொரோனா, 11 பேர் உயிரிழப்பு. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் கட்டாயம் பின்பற்ற அரசு அறிவுறுத்தல். வங்கதேசத்தின் சுதந்திர தின பொன்விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி வங்கதேசம் செல்கிறார். தேர்தல் ஆணைய பரிந்துரையை ஏற்று 55 காவல்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்படுவதாக டிஜிபி திரிபாதி அறிவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனா பரவல் இந்த ஆண்டில் முதல் முறையாக ஒரே நாளில் 50,000 தாண்டியுள்ளது. சிந்து நதி நீர் பகிர்வு தொடர்பாக எதிர்காலத்திலும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பேச்சுவார்த்தை தொடரும் என பாகிஸ்தான் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மும்பையில் முகக்கவசம் அணியாததற்காக 2,00,000 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டதில் இதுவரை 4 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளது. April 1 முதல் வெள்ளி மாநிலத்தவர்கள் பெங்களூருக்குள் நுழைய கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் அவசியம் என கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. மருத்துவ படிப்பில் புதுச்சேரி அரசு கொண்டு வந்த 10% இடஒதுக்கீட்டை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. ரஷ்யாவின் விண்வெளி ஆய்வு மையம் சோயுஸ் விண்கலம் மூலம் பிரிட்டனைச் சேர்ந்த 36 இணையதள செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் அமைச்சரவையில் சுகாதாரத்துறை துணை செயலாளராக ரேச்சல் லெவின் என்ற திருநங்கை நியமிக்கப்பட்டதற்கு பாராட்டுகள் குவிகின்றன. தடுப்பூசிகளின் பயன்பாட்டால் 2022 ஆண்டு இறுதிக்குள் உலகம் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என பில்கேட்ஸ் தெரிவித்துள்ளார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டார். அப்போது புதிய வாக்காளர்களுக்கான வாக்காளர் அட்டை வரும் 30 அனுப்பி வைக்கப்படும் என தெரிவித்தார். பதற்றமான வாக்குச்சாவடிகள் உட்பட 44,000 அதிகமான வாக்குச்சாவடிகளில் கேமரா அமைக்கப்பட்டு நேரலையாக கண்காணிக்கப்படும் என கூறிய அவர், வருமான வரித்துறைக்கு கிடைக்கும் தகவலின் அடிப்படையில் வருமான வரித்துறை சோதனைகள் நடத்தப்படுவதாகவும் அதில் தேர்தலுக்கு சம்பந்தம் இருக்கிறதா என்பது விசாரணைக்கு பின் தெரியவரும் என தெரிவித்தார். வருமான வரித்துறைக்கு கிடைக்கும் தகவல்களின் அடிப்படையிலேயே சோதனைகள் நடைபெறுவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு விளக்கம் அளித்துள்ளார். மதுரை மத்திய தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ஜோதி முத்துராமலிங்கத்திற்கு ஆதரவாக தமிழக முதல்வர் பழனிசாமி ஆரப்பாளையம் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஸ்டாலின் செல்லும் இடமெல்லாம் அதிமுக அரசையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் குறை கூறி வருவதாகவும், யாருக்குமே தெரியாத முதல்வர் என கூறும் ஸ்டாலின் தன்னை பற்றி ஏன் தினமும் பேசிக் கொண்டே இருக்கிறார் எனவும் கேள்வி எழுப்பினார்.
சாதாரண தொண்டனாக இருந்து முதல்வராக இருப்பது எவ்வளவு கடினம் என்று இந்த 4 வருடத்தில் பார்த்துவிட்டதாகவும் துணை முதல்வராக ஸ்டாலின் இருந்தபோது தமிழகத்தில் அராஜகம் ஓங்கி இருந்ததாகவும் தெரிவித்தார். வைகை ஆற்றின் இருபுறமும் சாலைகள் அமைக்கப்பட்டு மதுரை மக்களுக்கு 24 மணி நேரமும் குடிநீர் வழங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட முதல்வர் தமிழக வரலாற்றில் சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல் அனைத்து நாட்களும் பங்கேற்ற ஒரே முதலமைச்சர் தான்தான் எனவும் தெரிவித்தார். தென் மாவட்டங்களில் புதிய தொழில்கள் ஆரம்பிக்கப்பட்டு பலருக்கும் வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் எனவும் முதல்வர் பழனிசாமி உறுதியளித்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொகுதி வேட்பாளர் கே எஸ் மஸ்தான், மயிலம் வேட்பாளர் மாசிலாமணி, திண்டிவனம் வேட்பாளர் சீதாபதி சொக்கலிங்கம் ஆகியோரை ஆதரித்து செஞ்சியில் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் பேசுகையில் வரும் 6ஆம் தேதி எப்போது வரப்போகிறது என மக்கள் காத்திருப்பதாகவும் பழனிசாமி இனி முதலமைச்சர் பதவிக்கு கனவு கூட காண முடியாது எனவும் ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர் செஞ்சி பகுதியில் அரசு கலைக்கல்லூரி, மீண்டும் திண்டிவனத்தில் தொழிற்பேட்டை, இந்திரா பேருந்து நிலையத்தில் உயர்மட்ட மேம்பாலம் போன்றவை உருவாக்கப்பட்டு திண்டிவனம் செஞ்சி அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்படும் எனவும் செஞ்சியில் வேளாண் மூலிகை விதை மையம், செஞ்சி கோட்டை பன்னாட்டு சுற்றுலா மையமாக மாற்றித்தரப்படும் எனவும் கூறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மேடவாக்கத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தங்களது கட்சியினருக்கும் கூட்டணி கட்சியினருக்கும் வாக்கு கேட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் கடந்த 50 வருடங்களாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மக்கள் விசுவாசத்துடன் இருந்து வாக்களித்துள்ளதாகவும் ஆனால் அந்த விசுவாசத்தை 2 கட்சிகளும் மக்களிடம் காட்டவில்லை எனவும் தெரிவித்தார். இலவசம் என்பது ஏழ்மையை போக்கிவிடாது எனவும் தாங்கள் இலவசங்களை தரமாட்டோம் எனவும் ஆனால் அதற்கு பதிலாக நிரந்தர வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் எனவும் கமல்ஹாசன் தெரிவித்தார். ஏழ்மையை போக்கி நெடுங்காலத்திற்கு பயன்படும் திட்டத்தை கொண்டு வருபவர்களே சிறந்த தலைமைக்கு உரியவர்கள் எனவும் கமல்ஹாசன் தெரிவித்தார். 50 வருஷமா மாறி மாறி நாங்கள் டிஎம்கே இல்ல ஏடிஎம்கேக்கு தான் போடுவோம், அதெல்லாம் வந்து ஒரு விசுவாசத்துல நீங்க சொல்றீங்க, அந்த விசுவாசத்தை அவங்க உங்களுக்கு காட்ட மாட்டாங்க. இலவசம் என்பது உங்களுடைய ஏழ்மையை போக்கவே போக்காதுங்க. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொடர்பான தகவல்களை மாநில சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் நேற்று மட்டும் 1779 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் மாநிலத்தில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 873219 அதிகரித்துள்ளது. சென்னையில் மட்டும் 664 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் தற்போது 10487 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வைரஸ் பரவியவர்களில் நேற்று ஒரே நாளில் 1027 பேர் சிகிச்சைக்கு பின் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். ஆனாலும் வைரஸ் தாக்குதலுக்கு நேற்று மட்டும் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் தமிழகத்தில் வைரஸ் தாக்குதலுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12641 அதிகரித்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அரசியல் கட்சிகளின் வழக்குரையர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய ரங்கசாமி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் யார் என்பதில் குழப்பம் இல்லை, கூட்டணிக்கு என்ஆர் காங்கிரஸ் தான் தலைமை, அதனால் தான் தான் முதலமைச்சர் என தெரிவித்தார். புதுச்சேரிக்கு உள்ள அதிகாரம் என்ன என தெரிந்து ஆட்சி அமைத்தால் சிறப்பாக இருக்கும், இல்லையென்றால் ஆட்சி பின்னுக்கு தள்ளப்படும் என்றும், காங்கிரஸ் ஆட்சியில் 5 ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளப்பட்ட புதுச்சேரியை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் விரைவில் முன்னுக்கு கொண்டு வருவோம் எனவும் ரங்கசாமி தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் சுருக்குமடி வலையால் மீன்வளம் பாதிக்கப்படுவது குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தரங்கம்பாடி மாவட்ட மீனவ பஞ்சாயத்தார்கள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சின்னங்குடி, சின்னமேடு, தாழம்பேட்டை, குட்டியாண்டியூர், பெருமாள்பேட்டை, பழையர் உட்பட 15க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவ பஞ்சாயத்தினர் கலந்து கொண்டனர். இதில் சுருக்குமடி வலை, இரட்டை மடி வலை, அதிவேக எஞ்சின் பயன்படுத்தக்கூடாது என்ற அரசின் தடையால் மீனவர்களின் நலன் மேம்பாடு அடைந்துள்ளதால் அரசின் ஆணையை முழுமையாக ஏற்க வேண்டும், தேர்தல் புறக்கணிப்பு என அறிவித்த ஒரு சில கிராமங்களை தவிர அனைத்து மீனவ கிராமங்கள் தேர்தல் புறக்கணிப்பு செய்ய வேண்டாம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
தேனி மாவட்டம் போடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது மூன்றாம் கட்ட பரப்புரையை போடி நகராட்சிக்குட்பட்ட இரண்டாவது வார்டு பகுதிகளில் இருந்து துவக்கினார். முன்னதாக போடி உச்சம காளீஸ்வரர் அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது முதன்முறையாக ஓ பி எஸ் குறுகலான பகுதிகளில் ஆட்டோவில் பரப்புரை மேற்கொண்டார். அகலமான பகுதிகளில் திறந்த ஜீப்பில் வாக்கு சேகரித்தார். பரப்புரையின் போது ஊர்வலத்தின் முன் சிறுவர்கள் நடனமாடி அசத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ரவுண்டானாவில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அமமுக மற்றும் கூட்டணி கட்சிகளான தேமுதிக கோகுல மக்கள் கட்சி வேட்பாளர்கள் என மூன்று சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் ஓசூர் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களுக்கு தனி விடுதிகள் அமைத்து தரப்படும் அப்பகுதியில் மெட்ரோ சேவை வரை கொண்டுவரப்படும் என்றும் வேப்பனஹள்ளி தொகுதியில் விளையும் மா காய்கறிகள் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளராக அருணாதேவி பாண்டியன் போட்டியிடுகிறார். அருணாதேவி பாண்டியனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் பட்டாசு வெடித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் பொதுமக்களிடம் பேசிய அவர் பிற கட்சியினர் அரசியலை தொழிலாக நினைத்து முதலீடு செய்த பணத்தை திருப்பி எடுக்க ஓட்டு கேட்பதாகவும் ஆனால் வேட்பாளர் அருணாதேவி பொதுமக்களின் குறைகளை தீர்க்க கூப்பிட்ட நேரத்திற்கு ஓடி வருபவர் எனவும் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் சிபிஎம் சார்பில் போட்டியிடும் சீனிவாசனை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் பேசுகையில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவின் வீடு கல்வி நிறுவனங்களில் வருமான வரித்துறை சோதனை என்பது மத்திய மாநில அரசுகளின் சதித்திட்டம் எனவும் இதைத்தான் அருணாச்சலம் சிக்கிம் போன்ற மாநிலங்களில் செய்தார்கள் எனவும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? தமிழ்நாட்டில் எம்எல்ஏ மட்டும் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பேர் எம்எல்ஏவா? எம்எல்ஏவா திருண்டி கேட்டீங்கன்னு எம்எல்ஏ பத்தி நம்மளுக்கு என்ன தெரியும் சார்? தமிழ்நாட்டில் 284 எம்எல்ஏ இருக்கிறாங்க. எத்தனை தொகுதி பாருங்க? அது ஏன் சார் கேட்குறீங்க? ஒரு 50 பேர் இருப்பாங்களா சார்? சுத்ரா சார் தான் எம்எல்ஏ வந்து 47 நினைக்கிறேன். திருப்பி இருப்பாங்க. வரமே என்ன ஒரு 100 பேர் இருப்பாங்களா? இல்லையா? சரி ஒரு 100 தெரியாது. 254 ஏன் ஒருத்தர் போயிட்டாங்களா? அவங்க கீழே வராங்க. எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா ஒரு 700 எம்எல்ஏ இருக்கும். யார் ப்ரோ ஞாபகம் வச்சிருப்பா? ஏதாவது நல்லது பண்ணா ஞாபகம் வச்சிருக்கேன். இப்போ 234 எம்எல்ஏ. 234 234 234 கரூரில் வாக்கு சேகரித்த தேமுதிக வேட்பாளர் கஸ்தூரி தங்கராஜ் அங்குள்ள பிரியாணி கடை ஒன்றில் சிக்கன் 65 தயார் செய்து கொண்டிருந்த பெண்ணிடம் வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து அவர் தானே சிக்கன் 65 தயாரித்து பொதுமக்களுக்கு பரிமாறினார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் வைகை செல்வன் துணிகளுக்கு இஸ்திரி போட்டு நூதன முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தனி சட்டமன்ற தொகுதி தேர்தலில் போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் முரளிசங்கர் தனது பரப்புரையில் 13 மொழிகள் பேச தெரியும் என கூறி பிரச்சார பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றார். வந்தவாசியை அடுத்த படூர் கிராமத்தில் சிறுவர்கள் மற்றும் பெண்களிடம் 13 மொழிகளில் எனக்கு பேச தெரியும் என தமிழில் பேசி தெலுங்கு மலையாளம் ஹிந்தி ஆங்கில மொழிகளில் பேசி காண்பித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்.
தான் ஒரு பட்டதாரி எனவும் தான் வெற்றி பெற்றால் ஹிந்தி தெரிந்த மாவட்ட ஆட்சியரிடம் சுலபமாக பேசுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று கிராமப்புற பெண்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதெல்லாம் சும்மா மொழி தெரியணுங்கிறதுக்காக பேசக்கூடாது. நாளைக்கு ஒரு நாளைக்கு கஷ்டம்னு வரும்போது ஒரு ஹிந்தி பேசுற கலெக்டர் அங்க நிற்கும் போது நம்மளை நம்பி ஓட்டு போட்டவங்க பேச முடியாம தடுமாறும் போது அங்க வெளியே வருவாரு. அப்ப வருங்க அதர்வைஸ் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் திடீர் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக காட்டு மரம் ஒன்று சாலையின் குறுக்கே சரிந்து விழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் திடீரென சூறாவளி காற்றுடன் மழை பெய்ததை அடுத்து கோத்தகிரி மேட்டுப்பாளையம் செல்லும் சாலையோரத்தில் காட்டு மரம் ஒன்று சாலையின் குறுக்கே சரிந்து விழுந்துள்ளது. இதையடுத்து வாகன ஓட்டிகள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மரத்தை வெட்டி அகற்றி போக்குவரத்தை சீராக்கினர். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள தேர்தலை ஒட்டி வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னங்கள் பொருத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக 1217 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக ரெட்டியார்பாளையம் ஜெயா நகர் பகுதியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் இருந்து லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரிக்கு 1822 வாக்கு இயந்திரங்கள் 1724 விவிபேட் கொண்டுவரப்பட்டு பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த 2 நாட்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் கட்சி சின்னங்கள் பொருத்தும் பணி தொடங்கப்படும் என வாக்கு எண்ணிக்கை மைய அதிகாரி சுதாகர் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரை மேற்கொள்ளவுள்ளார். இந்நிலையில் முக்குளத்தூர் புலிகள் படை தலைவரும் நடிகருமான கருணாஸ் முதல்வருக்கு கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து சிவகங்கை அடுத்துள்ள பணங்காடியில் பண்ணை வீட்டில் தங்கியிருந்த கருணாஸை முன்னெச்சரிக்கையாக போலீசார் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். மேலும் அக்கட்சி நிர்வாகிகளும் ஆங்காங்கே கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பல்வேறு இடங்களுக்கு சென்று நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து சீமான் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ஈரோடு மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோலாரில் பரப்புரை மேற்கொண்ட சீமான் மொடக்குறிச்சி ஈரோடு கிழக்கு மற்றும் ஈரோடு மேற்கு தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டமன்ற பாரதிய ஜனதா வேட்பாளர் சரஸ்வதியை ஆதரித்து பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலாளரும் மேலிட பொறுப்பாளருமான சி டி ரவி மொடக்குறிச்சியில் பிரச்சாரம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வருமான வரித்துறை என்பது ஒரு சுதந்திரமான அமைப்பு என்றும் அவர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனையில் ஈடுபட்டு வருவதாக கூறினார். மேலும் கருப்பு பணம் வைத்துள்ளவர்களே கவலைப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகர பகுதிகளில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் திமுக கூட்டணி வேட்பாளர் ஈஸ்வரன் பிரச்சாரம் மேற்கொண்டார். இவரை ஆதரித்து நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராசு தொண்டிக்கரடு சூரியம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று மக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரம் மேற்கொண்டார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள அள்ளிக்குண்டம் முத்தாளம்மன் கோவில் சப்பர பவனி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முக்கிய வீதிகளில் சென்ற தேரின் பின்னால் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் முளைப்பாரி மற்றும் அம்மனுக்காக குழந்தை உருவம், 1000 கண்பானை, கால் பாதம், கை உள்ளிட்ட மண்ணாலான பொம்மைகள் ஆகியவற்றை ஊர்வலமாக எடுத்து சென்றனர். இதில் 1000 மக்கள் கலந்து கொண்டு சப்பர பவனி திருவிழாவை கண்டு மகிழ்ந்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த முள்ளுக்குறிச்சி, மெட்டாலா, மூலக்குறிச்சி, ஊடந்தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அமைச்சர் சரோஜா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கூடியிருந்த பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் மதிவேந்தன், மெட்டாலா ஆயில்பட்டி மங்களபுரம் திம்மநாயக்கன்பட்டி ஈஸ்வரமூர்த்தி பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மனசுக்கு நல்லது செய்வாங்கன்னு தோணுறது அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். கட்சிக்காகவோ ஜாதிக்காகவோ ஓட்டு போட மாட்டோம். மக்களுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றும்படியான ஒரு வாக்கு உறுதி யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் என்னுடைய வாக்கு நான் பதிவு செய்வேன். கட்சி சின்னத்தை வச்சு தான் நாங்கள் சொல்லி ஓட்டு போட்டிருந்தேன். ஆனால் இந்த தடவை வந்து யார் நல்லா செய்வாங்க அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் பார்த்து போடலாங்கிற ஒரு முடிவில் இந்த எலெக்ஷன் நான் ஓட்டை வந்து பதிவு பண்ணேன். சார், நான் கட்சியை பார்த்தோ ஜாதியை பார்த்தோ பணத்தை பார்த்தோ கண்டிப்பாக நான் ஓட்டு போட மாட்டேன். மனசுக்கு பிடிச்சிருந்தா நல்ல ஆளாக இருந்தால் தான் கண்டிப்பாக என்னுடைய ஓட்டையை நான் பதிவு பண்ணுவாங்க. இதில் எந்த மாறுதலும் கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்களுக்காக தான் ஓட்டு போட முடியும். சின்னத்து பட்டில் ஓட்டு போடுறதுன்னா நான் இது வரைக்கும் அஞ்சு ஓட்டு போட்டிருக்கிறேன். வேட்பாளர் யாருன்னு பார்த்து வேட்பாளர் வந்து நான் ஓட்டு போட்டிருக்கிறேன். ரெண்டு டைம் ஓட்டு போட்டிருக்கேன். எப்போவுமே வந்து வாக்காளர் சொல்கிற உறுதிமொழியை கரெக்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க மேலே அவங்களுக்காக ஓட்டு போடுறாங்க. கட்சிக்காகவோ இல்லை மற்ற ஜாதிக்காகவோ இல்லை மக்களுக்காகவோ இல்லை யாருக்காகவும் இல்லை, எனக்கு என்ன தோணுதோ அது மட்டும்தான் நான் செய்வேன். யார் கண்டிப்பாக நல்லா செய்வான்னு கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை வரும். அவங்க மேலே நான் கண்டிப்பாக நான் ஓட்டு போடுவேன். யார் நல்லவங்களோ அவங்கள பார்த்து ஓட்டு போடுவான். பணம் காசு இலவசம் அறிவிக்கிறவங்களுக்கு யாரும் கிடையாது. இலவசம் மருத்துவமனை கல்வி இது கொடுக்குறவங்களுக்கு யார் அறிவிக்கிறாங்களோ அவங்க ஓட்டு போடுவான். அரக்கோணம் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி கோவிலில் சீதாராம கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சுவால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோதண்டராம சுவாமி கோவிலின் பிரம்மோற்சவம் கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் சீதாராமருக்கு பல வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மணப்பந்தலில் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் கோயில் பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கல்யாண உற்சவத்தை கண்டுகளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே நரிக்குறவர் காலனியில் அதிமுக வேட்பாளர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது நரிக்குறவ மக்கள் ஆடல் பாடலுடன் வேட்பாளரை உற்சாகப்படுத்தினர். தருமபுரி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக போட்டியிடும் தடங்கம் பி சுப்பிரமணியை ஆதரித்து கழக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் ஐ லியோனி தருமபுரி சட்டமன்ற தொகுதி நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ஏறுபள்ளி எச்சனஅள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த திமுக வேட்பாளரை பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாத்தான்குளம் பகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் கமிட்டி தலைவர் கே வி தங்கபாலு பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளாக தமிழகம் 50 ஆண்டுகாலம் பின்னோக்கி சென்றுவிட்டதாகவும் திமுக கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் என்றும் தெரிவித்து பொதுமக்கள் மத்தியில் வாக்குகள் சேகரித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் முருகேசன் பரமக்குடி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர், கருணாநிதி முதலமைச்சராக பதவியேற்கவும் தான் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படவும் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். மேலும் பரமக்குடி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வாக்கு சேகரிப்பின் போது பரமக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு பதிலாக முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ராஜ கண்ணப்பனுக்கு வாக்கு சேகரித்தது திமுகவினர் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியது. கும்பகோணம் அருகே ஆடுதுறை தெற்கு சேனிய தெருவில் வசித்தவர் ஹஜிதா பீவி. இவரது மகன் சபீர் அகமது துபாயில் வேலை செய்கிறார். கடந்த 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி இரவு ஹஜிதா பீவி வீட்டில் தனியாக இருந்தபோது ஜெகபர் சாதிக் மற்றும் அறிவழகன் ஆகிய இரண்டு பேரும்
ஹஜிதா பீதியை கழுத்தை நிறுத்தி கொலை செய்தனர். பின்னர் பீரோவில் இருந்த 9.75 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்தனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் குற்றவாளிகளை கைது செய்தனர். இவ்வழக்கு கும்பகோணம் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது வழக்கை விசாரித்த நீதிபதி பெஞ்சமின் ஜோசப் கொலையாளிகள் இருவருக்கும் ஆயுள் தண்டனையும் தலா 6,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். சிவகங்கையில் பாலியல் வழக்கில் தொடர்புடைய இளைஞர் நீதிமன்றத்திற்குள் நுழைந்து கழுத்தை அறுத்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த 2015 ஆண்டு 14 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் அசோக் என்பவர் உள்பட 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 20 ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் குற்றவாளி அசோக் நீதிமன்றத்திற்குள் புகுந்து திடீரென பிளேடால் கழுத்தை அறுத்துக் கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். ரத்த வெள்ளத்தில் இருந்த அசோக்கை மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் சின்னக்கந்தளி பகுதியில் வசித்து வரும் மாதுக்கு சொந்தமான கோழிப்பண்ணை தீப்பற்றி எரிந்துள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் பண்ணையில் இருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5,000 கோழிகள் தீயில் கருகி உயிரிழந்துள்ளன. இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணத்தில் விசாரித்து வருகின்றனர். மேலும் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோழிப்பண்ணை உரிமையாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். வாணியம்பாடியில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் நிர்வாகிகளின் வீடுகளில் சோதனை நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஊசி தெருவில் வசித்து வரும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் முகமது நயீம், அவருடைய ஆதரவாளர் அத்திக், அக்கட்சியின் மாவட்ட தலைவர் நிசார் அகமது, குண்டு முகமது பைஜான், நகர அமைப்பு செயலாளர் ஆகியோர் வீட்டில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க பணம் பதுக்கி வைத்திருப்பதாக வாணியம்பாடி தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளுக்கு புகார் வந்துள்ளது. இதையடுத்து 20 மேற்பட்ட காவல்துறையினர் சோதனை செய்தனர். அப்போது சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சோதனையில் எந்தவொரு ஆவணமும் பணமும் கைப்பற்றப்படவில்லை. மைசூரிலிருந்து பழனிக்கு வந்த அரசு பேருந்தில் சட்டவிரோதமாக விற்பனை செய்வதற்காக வெளி மாநில மதுபாட்டில்களை கடத்தி வர இருப்பதாக பழனி மதுவிலக்கு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து தாராபுரம் பேருந்து நிலையத்திற்கு முன்பே சென்று மாற்று உடையில் அரசு பேருந்தில் ஏறி குற்றவாளிகளை பின்தொடர்ந்தனர். பின்னர் பேருந்து பழனியில் உள்ள ஒரு நிறுத்தத்தில் நின்றபோது மது பாட்டில்களை இறக்க முயன்ற போது போலீசார் அவர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து 1,000 மேற்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் தாலுகா தக்கலை அருகே செல்லங்குணம் பகுதியில் பறக்கும்படி அதிகாரி நடேசன் தலைமையில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். கேரள பதிவெண் கொண்ட கார் ஒன்றை தடுத்து நிறுத்தி தணிக்கையில் ஈடுபட்டபோது 500 ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக இருப்பதை கண்டறிந்தனர். மொத்தம் 23 லட்சம் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து காரில் பணத்துடன் வந்த பத்மநாபபுரம் தொகுதி அருமனை பகுதியைச் சேர்ந்த அஜித் என்பவரிடம் பறக்கும்படி அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள நம்பியூர் பேருந்து நிலையம் முன்பு கோபி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மணிமாறனை ஆதரித்து திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக மக்களை நம்பாமல் பணத்தை நம்புகின்றனர். அந்த கூட்டத்திற்கு வந்திருந்த திராவிடர் கழக மாவட்ட இளைஞரணி செயலாளர் வெற்றிவேல் என்பவரின் காரை இந்து முன்னணியைச் சேர்ந்த 3 பேர் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்யக்கோரி கூட்டணி கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்டவர்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் இந்து முன்னணியின் கோட்ட பொறுப்பாளர் பழனிசாமி என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். திமுக வேட்பாளர் ஏவா வேலு உள்ளிட்டவர்களின் வீடுகளை குறிவைத்து வருமான வரித்துறையினர் சோதனை நடத்துவது திமுக கூட்டணியை குலைக்க வேண்டும் என்ற பாஜகவின் சதி. புதுக்கோட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் பேட்டியளித்துள்ளார். மயிலாடுதுறை நகராட்சி 5வது வார்டு சேந்தகுடி மதுரா நகரின் குளத்தின் வடிகால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதால்
மழைக்காலங்களில் குளம் நிரம்பி நகர் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து அப்பகுதி மக்கள் பாதிப்படைகின்றனர். இதனால் அக்குளத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றி வடிகால் வசதி செய்து தர வேண்டும், பாதாள சாக்கடை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அப்பகுதியில் வருகின்ற தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்து பேனர் வைத்துள்ளனர். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக 100% வாக்குப்பதிவு வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகளின் 3-சக்கர வாகன விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இதனை தேனி மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணனுண்ணி தொடங்கி வைத்தார். பேரணியில் 100% வாக்களிக்க தயாராகுங்கள் என்ற உடைகளை அணிந்தும் எனது வாக்கு விற்பனைக்கு அல்ல உள்ளிட்ட பல்வேறு பதாகைகளை ஏந்தி சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி காந்தி பஜார் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரின் அருளை பெற்று சென்றனர். தமிழக அரசு அண்மையில் வழங்கிய உள்ஒதுக்கீடு விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை செக்கனூரணியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சீர்மரபினர் நலச்சங்கத்தைச் சேர்ந்த 4 பெண்களை செக்கனூரணி போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் காசிராமன் மணல்மேடு பேரூராட்சி பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பாரம்பரிய உணவுகளை சாப்பிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு டீ கடையில் மூதாட்டிக்கு டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பாக்கெட் பால் உபயோகத்தை நிறுத்திவிட்டு நாட்டு மாட்டுப்பாலை உபயோகப்படுத்தவும் கேட்டுக் கொண்டார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அதிமுக சட்டமன்ற வேட்பாளர் சுரேஷ்குமார் திருத்துறைப்பூண்டி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக பொதுமக்கள் அனைவருக்கும் முகக்கவசம் வழங்கி கட்டாயம் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பழனி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார் பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் அவருக்கு ஆதரவாக அவரது 13 மகன் அரசியல்வாதி போல் வேடம் அணிந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள உப்பட்டி பெருங்கரை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சடையன் மற்றும் எட்டி கண்ணு இவர்கள் இருவரும் விறகு எடுப்பதற்காக சாலையில் நடந்து சென்றனர். அப்போது அங்கு வந்த காட்டியானை இருவரையும் தாக்கியுள்ளது. இதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் இறந்தவர்களின் உடல்களை பிரேத பரிசோதனைக்காக பந்தலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மயிலாடுதுறை தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் பழனிசாமி கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வாக்கு சேகரித்தார். மக்களின் முக்கிய பிரச்சினைகள் அனைத்திற்கும் உடனடியாக நிறைவேற்றி தருவதாகவும் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவதாகவும் வாக்குறுதி அளித்தார். கிராம மக்கள் வேட்பாளருக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐயப்பாக்கம் பகுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் வேட்பாளர் பத்மபிரியா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கடந்த 5 ஆட்சியில் இருந்தவர்கள் ஒன்றுமே செய்யாமல் சிரித்த முகத்தோடு மீண்டும் வந்து வாக்கு கேட்கிறார்கள் என்றும் மற்ற வேட்பாளர்களையும் சாடி பேசினார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் எம்எல்ஏ பவுன்ராஜ் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திருச்செம்பள்ளி, பரசலூர், முடிகண்டநல்லூர், செம்பனார் கோவில் கடைவீதி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேட்பாளரை பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் பொன்னாடை அணிவித்தும் உற்சாகமாக வரவேற்றனர். சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரன் அறிமுக பிரச்சார கூட்டம் காரவள்ளியில் நடைபெற்றது. இதில் மின்துறை அமைச்சர் தங்கமணி கலந்து கொண்டு வேட்பாளர் சந்திரனை அறிமுகம் செய்து வைத்து பேசினார். அப்போது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே அராஜகம் செய்யும் திமுகவினர் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வார்கள் என அறிந்து சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என பேசினார்.
மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் செந்தமிழன் கிளியனூர், கந்தன்குடி, வழுவூர், அசிக்காடு, கோமல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கினார், முன்னூத்தி குப்பம், தோட்டநாவல், ஏர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் திமுக கூட்டணி கட்சியின் மதிமுக வேட்பாளர் மல்லை சத்யா பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் ஆரவாரத்துடன் ஆரத்தி எடுத்து சால்வை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தனி தொகுதி திமுக வேட்பாளர் சரவணகுமார் பெரியகுளம் நகராட்சிக்குட்பட்ட வடகரை பகுதியில் உள்ள 1வது வார்டு முதல் 15வது வார்டு வரை பரப்புரை மேற்கொண்டார். நகர்பகுதியில் பல இடங்களில் அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் வரவேற்பு அளித்தனா்.